இவர் தான் புதுமடத்தோட முதல் முதல் ஊராட்சி மன்ற தலைவர். இவர் தான் ஹாய் ஹலோ நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் காசிம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, புதுமடத்தோட ஒரு பழைய கட்டடம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 வருஷம் எல்லாம் பழைய ஒரு கட்டடத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்க, இந்த கட்டடத்தை தான் இன்னைக்கு நம்ம உள்ளக்க என்னெல்லாம் பழைய பொருட்கள்லாம் இருக்கு, அவங்க முழுக்க முழுக்க தேக்காலான இந்த கட்டடத்தை நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி வெளியில் வந்து இந்த மாதிரி திண்ணைகளை பெருசாக போட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, உட்காந்து பேசுகிறதுக்கு அந்த மாதிரிலாம் அமைச்சு வச்சுருந்தாங்க. இப்போலாம் இந்த மாதிரி யாரும் போடுறது கிடையாது. வீட்டுக்குள்ளே போகிறோம், நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். இதுதான் அதனுடைய கதவு, உள்ளே போகிறோம். இது கதவை பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன கதவுகள் தான், சின்ன சின்ன கதவுகள். அது முன்னாடி வந்து ஊசி மாதிரியான அமைப்பில் செஞ்சுருக்கிறாங்க. நிலை வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே தூணு தான். மேலே பாருங்கள், தூண் வந்து எவ்வளோ அழகான ஒரு வேலைப்பாடுகளில் தூண்லாம் இருக்குது. ரொம்பவுமே நேர்த்தியான வேலைப்பாடுகள், ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு வகையான வேலைப்பாடுகளை கொண்டதாக இருக்குது பாருங்கள். இப்போலாம் இந்த தூண்களுடைய விலை வந்து ரொம்பவுமே அதிகம். ஃபுல்லாக இந்த பக்கமெல்லாம் ஃபுல்லாக வந்து வீடு இருந்தது, எல்லாம் இடிச்சிட்டாங்க. மூணு வீடு ஜாயிண்டாக இருந்தது, அது வந்து இங்கே பக்கம் உள்ளதை இடிச்சிட்டாங்க. இப்போ ரெண்டு தான் இப்போ வந்து பழக்கத்தில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பூ வடிவிலான ஒரு தூண்களை நம்மளால் பார்க்க முடியுது. ஒவ்வொரு தூண்களும் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் அமைச்சிருக்கிறாங்க. ரொம்பவுமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன. மொத்தம் மூணு வீடாக தனித்தனியாக அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தூண்கள் வந்து 14 தூண்கள் வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அமைச்சிருக்காங்க. விசேஷ நேரங்களில் மட்டும் மூணு வீட்டையும் ஒன்றா திறந்து விடுவாங்க போல், திறந்து விட்டு மற்ற நேரங்கள்லாம் அடைச்சிருவாங்க. இதில் வந்து ரெண்டு வீடு தான் இப்போதைக்கு இருக்குது, ஒரு வீடை வந்து இடிச்சிட்டாங்க. இந்த தூண்கள் பாருங்கள், இதெல்லாம் வந்து மூணு வீடுக்கு தனித்தனியாக சொன்னால், இது வந்து இந்த கண்ணாடி வந்து கிட்டத்தட்ட 130 வருஷம் பழைய கண்ணாடி, அதாவது பெல்ஜியத்துலேருந்து வந்த கண்ணாடி. இந்த கண்ணாடி வந்து ரொம்பவே பழைய கண்ணாடி. இது எல்லாமே எங்கேருந்து வந்தது? பர்மா தேக்கு. மேலே வந்து அந்த ஸ்லாப்பு சரி சரி. இது வந்து கிச்சனாக இருந்தது. இது டாய்லெட்டு. இதுதான் அடுப்படி. இது எல்லாத்தையும் உடைச்சிட்டே கட்டணம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிதலம் அடைஞ்சிருச்சு. அவங்க வந்து அப்படியே போட்டாங்க, மறுபடியும் அதை பராமரிக்காமல் அப்படியே போட்டாங்க. ஆனால் ஆள்க உள்ளே இருக்கிறாங்க. ஆனால் அப்படியே கிடக்கு. சார் இப்போ உள்ளதா? விறகு வரேன். சரி சரி. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து விறகு வைக்கிறதுக்காக அப்போது பயன்படுத்தின விறகு அறை. இது என்ன அப்படின்னு சொன்னால், குழந்தைங்களை போட்டு ஆட்டுறதுக்காக வேண்டி உள்ள தொட்டில் தான் இது. அப்போ மரத்தில் செஞ்ச அந்த தொட்டில் தான் இது. இன்னமும் வந்து இது அப்படியே இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெயிண்ட் அடிக்காமல் இருக்குது. மற்றபடி இது வந்து அப்போவுமே புதுசாகவே அப்படியே இருக்குது. இது வந்து ஒரு சிறிய அலமாரி, பொருட்களை வச்சுக்கிறதுக்காக உள்ள சிறிய அலமாரி தான் இது. சொன்னால் மேலே கீழே இருந்து இப்போ நம்ம வந்து மாடிக்கு போகிறோம். இதுதான் மாடி. மாடி வந்து ஃபுல்லாகவே எல்லாமே வந்து மாடி. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து மேலே வந்து கீழே வந்து விசேஷங்கள் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் ஏதாவது நடந்துச்சு சொன்னால், மேலே பெண்கள் வந்து மேலே இருந்துட்டு கீழே உள்ளதை, கீழே உள்ள நிகழ்வுகளை பார்க்கறதுக்காக வேண்டியான அமைப்பில் இந்த இதை கட்டியிருக்காங்க. அதுபோக வந்து காற்றுக்கு
வெயில் நேரங்களில் காற்று கீழே வர்றதுக்காக வேண்டியான அந்த செட்டப்பில் இதை இதை கட்டியிருக்காங்க. ரெண்டாவது வந்து மழை நேரங்களில் கூட மலை சாரல் உள்ள வரும்போது அது ஒரு ஆனந்தமாக மகிழ்விக்கிறதுக்காண்டி ஒரு எல்லா விதமான இதுகளையும் கரெக்டாக இது பண்ணி நிவர்த்தியான ஒரு கட்டடமைப்பாக இந்த இதை கட்டியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த கீழே உள்ள புகை அந்த மாதிரி இதுவும் மேலே வர்றதுக்காகவும் ரெண்டாவது வந்து காத்தோட்டத்துக்காகவும் வேண்டி இந்த மாதிரி இதை கீழே கட்டியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து ஆட்கள் யாரும் தங்காததுனால வந்து மேலே வந்து ஃபுல்லாக வௌவால்களுடைய இருப்பிடமாக மாறிப்போச்சு. எல்லாமே மேலே ஃபுல்லாக சிதிலம் அடைஞ்சிருச்சு. அதனால் எதுவுமே வந்து இது இல்லை, எல்லாமே வந்து உடஞ்சிருச்சு. ஒரு பழைய ஒரு பொக்கிஷம் இது. இன்றைக்கி அவங்க வந்து அதை பாதுகாக்காததுனால அப்படியே போட்டுட்டாங்க. போட்டதுனால வந்து இது எல்லாமே இதாகிடுச்சு. பாருங்கள் தூணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகான நிவர்த்தியில் கட்டியிருக்காங்க அப்படின்னு. ஃபுல்லாக எல்லாமே சிதிலம் அடைஞ்சிருச்சு. இந்த டிசைனே எவ்வளோ அழகான ஒரு டிசைனே எப்படி அழகாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டிசைன். இந்த மாதிரியான கட்டட நிவர்த்தி வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு கட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது. ஜன்னலுக்குண்டே அழகழகான ஒரு சின்ன சைஸில் கதவுகள் அவ்வளோ. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் பார்ப்போம் மேலே ஒரு கூடாரம் மாதிரி மேலே இருக்கும். அதெல்லாம் இப்போ உடஞ்சி எல்லாமே வந்து ஃபுல்லாக காற்று அடித்த காற்றுக்கு எல்லாம் உடஞ்சின்னு வரைக்கும் போய் கிடக்குறத பார்க்க முடியுது. பாருங்கள் எல்லாமே உடஞ்சி போச்சு. இது பாருங்கள் இதுதான் வந்து மேலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த மாதிரி இது தெரியும். அவங்களுடைய அந்த முத்தம் இது ஒன்று வந்து அவங்க வந்து இடிச்சிட்டாங்க. இடிச்சுட்டு வீடு கட்டிட்டதுனால அந்த வீட்டில் ரெண்டு மட்டும்தான் இருக்குது. இப்போதைக்கு ரெண்டு மட்டும்தான் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இவர் தான் புதுமடத்தின் அப்படின்னா பிச்சை ராவத்தருடைய மகன், இந்த வீட்டினுடைய ப்ரொப்பரேட்டருடைய மகன். இவர் தான் புதுமடத்துடைய முதல் பிரசிடெண்ட். 1961 to 1964 வரைக்கும் பிரசிடெண்டாக இருந்தாங்க. அப்புறம் இதில் தான் கரண்டெல்லாம் 50 வீட்டுக்கு கரண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்து இவங்க தான் எல்லாமே செஞ்சுருக்காங்க. இந்த பாலம் போட்டது இப்போ இருக்கிற புது பாலத்துக்கு பக்கத்தில் பாலம் போட்டு அந்த பாலத்துக்கு சைடில் கல் போட்டு கொடுத்ததெல்லாம் எல்லாம் இவருடைய தலைமையில் செஞ்சது. எப்போ இறந்து போனாங்க இவங்க? 1970 something இவருடைய பேரன் என்னுடைய தகப்பனார் அவர். இத்தனை வருடங்களாயும் கூட அந்த தூண்களில் ஒரு கிராச்சோ ஒரு பூச்சிக்கடியோ எதுவுமே இல்லாமல் அவ்வளோ அழகாக அப்படியே இருக்குது. இன்னும் புதுசு போலவே அந்த தூண்களெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இப்போ இந்த வீட்டில் உள்ள வாரிசுகளில் ரெண்டு பேர் வந்து ரெண்டு பேரில் வந்து ஒரு ஆள் எம்பியாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஆள் வந்து வக்கீலாகவும் இருந்திருக்கான்னு சொல்கிறேன். அதை பற்றின வார்த்தை கொஞ்சம் பதிவு பண்ணிடுங்க. இந்த ராமநாதபுரம் மாவட்டமும் பிரிவுபடாத சிலோனும் சேர்ந்த காலத்தில் விளக்காரங்காலத்தில் இருந்த ஃபஸ்ட் எம்பி. விளக்காரம் வந்து இந்தியன்ஸுக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு எம்பியாக இருந்தவங்க இந்த வீட்டுக்காரங்க தான். அவங்க வந்து தூத்துக்குடியிலிருந்து சிலோன் வரைக்கும் உள்ள ஏரியாவுக்கு எம்பியாக இருந்தாங்க. அவங்க பேர் சுல்தான். ஆமாம். ரெண்டாவது ஃபஸ்ட்டு இந்த ஊரில் உள்ள பாரட்லா இந்த ஊருக்காரங்க தான். இந்த ஏரியாவில் உள்ள பாரட்லா, பாரட்லான்னா லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தாங்க ஃபாரிஸ்டர். அவங்க வந்து இந்த ஊருக்காரங்க தான். உள்ள ஃபஸ்ட்டு பாரட்லா லண்டனில் போய் வக்கீல் பட்டம் வாங்கிட்டு வந்தவங்க இந்த ஊருக்காரங்க தான். அவங்க பேர் சாவுல் ஹமீத். எம்பியாக இருந்தவங்களுடைய ஃபோட்டோ இன்றைக்கும் டெல்லியிலையும் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கொழும்பு பார்லிமெண்ட்லையும் நம்ம இந்தியாவில் இருக்கிற டெல்லி பார்லிமெண்ட்லையும் இன்னும் இருக்குது. சுதந்திரத்துக்கு முன்னால் உள்ள எம்பிக்கள் என்கிற வரிசையில் இன்னும் இருக்குது. அப்போ உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் எத்தனாவது வாரிசு இந்த குடும்பத்தோட? நான் என்னுடைய பேர் சையத் இப்ராஹிம் ஷா. இது எங்கள் பங்காளிகளுடைய குடும்பம். நாங்களும் இதில் சேர்ந்தவங்க தான்.
நான் வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கிறேன். எனக்கு வயசு இப்போ 73 ஆகுது. இதெல்லாம் என்னுடைய தகப்பனாருடைய வழியில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். நான் எம்பிஏயோ இல்லை பரட்டில் படித்த வக்கீலையோ நான் பார்த்ததில்லை. தகப்பனார் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய தகப்பனார் தான் இந்த வீட்டினுடைய சிலோன் ஆஃபீஸுக்கு ஜெனரல் மேனேஜராக இருந்தாங்க. வேறு என்ன இது, இப்போ இது எங்களுடைய பழம்பெருமை சாற்றும் ஒரு கட்டடம், கட்டடமும் இந்த பூமியும் எங்களுடைய பூர்வீக பூமி. இது எல்லாமே அந்த அரண்மனையில் எடுக்கப்பட்ட காயின்கள். கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புழக்கத்தில் இருந்த காயின்ஸ் இதெல்லாம். எடுக்கலாம், தாராளமாக 200-800 வரும். போர்வீரர்னால் டெய்லி பழகிருக்கோம். சேர சோழ பாண்டியன் காலத்தில் உள்ள காயின்ஸ் முதக்குன்னு உங்ககிட்ட இருக்கு, எல்லாமே வச்சுருக்குறாங்க பாருங்க. இதில் இருக்கக்கூடிய காயின்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 200-300 வருடம் பழமை வாய்ந்த காயின்ஸ். காயின்ஸில் ஒரு சேஃபே இல்லாமல் ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குது. நானே முதல் முறையில் பார்க்குறேன், ரொம்பவுமே எல்லாமே வித்தியாசமான முறையில் காயின்ஸ் எல்லாம் இருக்குது. இது தங்க நாணயம், கிட்டத்தட்ட 300 வருடம் பழமையான ஒரு நாணயம் இது. இந்த காயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாக்கி விளையாடுற மாதிரியான ஒரு சேஃபில் இருக்கிற நம்மளால் பார்க்க முடியுது. இது பாருங்கள், இந்த கட்டடத்துடைய மேலே மாடியில் வந்து மேலே வந்து எவ்வளோ அழகான ஒரு கலைநயத்தோட அந்த ஓவியத்தை மேலே வந்து அழகாக தூணுக்கு அந்த அழகாக பூவாக வரைஞ்சிருக்கிறாங்க. பார்க்கவுமே சூப்பராக இருக்குது. ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் வந்து எல்லாமே அழிஞ்சிருச்சு. அது சிதலம் அடைஞ்சதுனால அவங்க மேலே பூசினதுனால எல்லாமே மறைஞ்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த கீழே வந்து உட்காந்து பார்க்கறதுக்காக வேண்டியதில் இந்த முத்தம், அதுதான் வந்து கீழேருந்து பார்க்கும்போது எவ்வளோ எப்படி இருக்கு பாரு. என்னுடைய பேர் ராஜா முகமது. நானும் இப்போ இந்த புதுமடத்தில் தான் இருக்கேன். இந்த சீனா பீனாவோட வம்சத்தை சேர்ந்தவன் நான். வந்துக்கிட்டு 5வது தலைமுறையாக வந்துக்கிட்டு இந்த சீனா பீனா வம்சத்தில் இருக்கேன். இப்போ சீனா பீனா வம்சத்தில் வந்துக்கிட்டு கல்வி அறிவு பெற்றவங்க, அரசியலில் வந்து எம்பியாக இருந்தவங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே நேரத்தில் இந்த சீனா பீனா பரம்பரை வந்துக்கிட்டு ஷிலோன்லேருந்து மானாமதுரம் வரைக்கும் பறந்து விரிஞ்ச ஏரியாவில் மிகப்பெரிய வியாபாரம் பண்ணியிருக்காங்க. வியாபாரம்னால இப்போ உள்ள மாதிரி சின்ன சின்ன வியாபாரம்லாம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னாக்க ராமேஸ்வரத்தில் வந்து சீனா பீனா பேட்டைன்னு ஒரு ஏரியா இருக்குது, பரமக்குடியில் ஒரு சீனா பீனா பேட்டை இருக்குது, மானாமதுரையிலையும் ஒரு சீனா பீனா பேட்டை இருக்குது. அதுக்கான டாக்குமெண்ட்டு தான் இப்போ என் கையில் உள்ளது. உங்கள் வியாபாரத்துலேயும் கொடி கட்டி பறந்துருக்காங்க, அரசியல்லையும் பெரிய லெவலில் இருந்திருக்காங்க, கல்வி அறிவுலையும் இருந்திருக்காங்க. இப்போ நாள்பட்ட காலத்தில் வந்துக்கிட்டு புதுமடத்தில் முதல் பிரசிடண்டாகவும் இருந்தது இந்த சீனா பீனா தலைமுறையை சேர்ந்தவங்க தான். இந்த சீனா பீனா தலைமுறை மூலமாக நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு வெளி உலகத்துக்கு தெரியாமையே போயிடுச்சு. ஏன்னா நிறைய காலம் அவங்க சுலோன்லேயே வந்துக்கிட்டு வியாபார ரீதியாக இருந்து அவங்கையே வந்து மரணிக்கிற சூழ்நிலை ஏற்பட்டதுனால வெளியில் தெரியல. இப்போ இந்த வீடியோ மூலமாக இதை நான் விஷயத்தை நான் வந்து கொஞ்சம் வெளிப்படுத்த விரும்புகிறேன். இங்கே உள்ள மக்கள் இப்போ சீனா பீனாவோட 8வது தலைமுறை வரைக்கும் இருக்கும். நாங்கள் வந்து 8 தலைமுறையாக எங்களுக்கு பேர் தெரிஞ்சவங்கிறத நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். இந்த ஊருக்காகவும் நிறைய நல்லது செஞ்சுருக்கோம். இனி வர்ற காலத்துலையும் இனிமேல் நாங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக செய்வோங்கிறத நான் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த வீட்டை உடைக்கிறது 1 23 ஆச்சு. வெளியே அதுப்பாரு.